தோழிகளுக்கு வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா, உடைய அடை பிரதமன் செய்ய போறோங்க. சூப்பரா டேஸ்டியா செம்ம அடிபடியா இருக்குங்க. இது நம்ம வந்து பாயாசம்லாம் வந்து நம்ம எல்லாத்திலையும் சேமியால பால்ல அரிசியில நம்ம இது பைத்தம்பருப்புலதான் பாயாசம் வச்சிருக்கோம். இந்த அடை பிரதமன்ங்கிறது பயங்கர நல்ல டிஃப்ரெண்டான ஒரு பாயாசங்க, செம்ம டேஸ்டாக இருக்கும். அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானே டச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இந்த அடை பிரதமன் செய்ய போகிறோம் இல்லைங்களா. அதுக்கு வந்து முக்கியமான பொருள் அடைங்க. இந்த அடை இப்படி தான் இருக்கும். இது வந்து கடைங்களில் கிடைக்குங்க. அப்படி நீங்கள் கடைகளில் வாங்க முடியலன்னா நம்ம வீட்லேயே இது தயார் பண்ணலாம். பாருங்கள், நான் இதை வந்து வீட்டில் தான் தயார் பண்ணி பாருங்கள். இப்படி டைமண்ட் டைமண்டாக நான் வந்து இப்படி ஷேப்பாக நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த அடை. இது வந்து எப்படி செய்யலாங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு. அடுத்தது என்னன்னா, அடுத்தது வந்து ஜவ்வரிசி. பாருங்கள், நான் இந்த அளவுக்கு ஒரு 100 கிராம் ஜவ்வரிசி வந்து நான் வந்து இதை ஊற வச்சு வச்சுருக்கேன். இந்த அடை பிரதமனுங்க ஒரு 4-5 பேர் சாப்பிட்றதுக்குன்னு நான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது அளவுக்கு நீங்கள் கூட்டி குறைச்சி போட்டுக்கலாம். வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு. தேங்காய் பால் வந்து முதல் பால் நான் இப்படி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் வந்து 2 பால் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ பாருங்கள், தேங்காய் வந்து இந்த அளவுக்கு குட்டி குட்டியாக வெட்டி தேங்காவோட முந்திரி சேர்த்து நான் நெய்யில் வறுத்து வச்சுருக்கோங்க. இப்போ நம்ம அந்த அடை பிரதமன் செய்கிறோம் இல்லைங்களா, அதில் வந்து இந்த அடையோட இந்த தேங்காய், அந்த நெய்யில் வறுத்த தேங்காவும் முந்திரியும் போட்டு நம்ம செய்யும் போது டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. இது வாயில் நம்மளுக்கு அந்த அடையோட நம்ம மென்று சாப்பிடும்போது இந்த தேங்காயெலாம் செம்ம சூப்பராக இருக்கும். அதனால் நான் நெய்யில் வந்து தேங்காவும் முந்திரியும் எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு தேவையான பொருள் நான் காட்டிட்டேன். இது எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இந்த அடை பிரதமனுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜவ்வரிசி வந்து நம்ம வேக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம ஜவ்வரிசி போட்டிருக்கேன். இது வெந்ததுக்கப்புறம் நம்ம அப்புறம் ஒன்றொன்னா எப்படி போடலான்றத நான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு ஜவ்வரிசி வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த 2 பால் தேங்காய் பால் இதை வந்து இதில் ஊற்றிடணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு இந்த 2 பால் தேங்காய் பால் நம்ம ஊற்றிட்டோம். ஃபஸ்ட்டு ஜவ்வரிசி போட்டு வேக வச்சுட்டு இப்போ வந்து இந்த அடை நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, இந்த அடையை வந்து நம்ம இதில் போட்டுடலாம். போட்டு ஜவ்வரிசியோட நல்லா இது வேகும். இது வந்து சூப்பராக இருக்குங்க. இது அப்பளத்தோடு இது சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் அப்பளம் போட்டு எப்படி இதோடு சாப்பிட்லான்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போட்ட ஜவ்வரிசி, இந்த அடையெல்லாம் நம்ம 2 பால் தேங்காய் பாலில் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து வெந்துருச்சு. இப்போ வந்து இதில் வந்து நம்ம வெல்லம் போடணும். வெல்லமும் நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த தேங்காய் முந்திரி அதுவும் வந்து இதிலே போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், எந்தளவுக்கு ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் இது. இப்போ வந்து இன்னும் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம முதல் பால் ஊற்றி நம்ம இறக்கிட்டோமா, நம்மளுக்கு அடை பிரதமன் ரெடி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்மளுக்கு வந்து அடை பிரதமன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சு, இது வந்து லாஸ்ட்டுங்க. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருந்து இந்த முதல் பால் தேங்காய் பால் எடுத்து வச்சோம் இல்லைங்களா, இது வந்து இப்போ ஊற்றப்போம். அவ்வளோதாங்க, நம்மளோட அடை பிரதமன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து நம்ம அப்பளம் தொட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான அடை பிரதமன் நம்மளுக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்படியே சாப்பிடணும் போல் இருக்குங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் ஆறியும் நீங்கள் சாப்பிட்லாம், நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சும் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குங்க, இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த அடை பிரதமன் நம்ம அப்பளத்தோடு இதை ஊற்றிருக்கோங்க. இப்படி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதோட வாழைப்பழமும் நீங்கள் ஒரு 2 வாழைப்பழம் வச்சுட்டு அதை பிசைஞ்சு இந்த இதில் இந்த அடை பிரதமனோட இந்த அப்பளத்தை தொட்டு சாப்பிட்டீங்கன்னா வேறு லெவலாக இருக்குங்க, அடிபடியாக இருக்கும். நீங்களும் 1 டைம் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.